அஸ்லாம் வலைக்கம். நல்ல கார சரமான மீன் சமையல் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மீன் சம்பல் பண்ணுறதுக்கு மீனை நல்லா வாஷ் பண்ணி உப்பு மிளகத்தை போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறினது இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒன்றுன்னா பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சமாக பொடி உள்ளி சேர்த்துக்கோங்க. பொடி உள்ளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் பல்லாரி சேர்க்கனாலும் சேர்க்கலாம், ஆனால் பொடி உள்ளி சேர்த்தீங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கினது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, மூணு மிளகாய் வத்தல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுவுமே நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா வதக்குனதும் இப்போ ஒரு பிளேட்ல ஆற வச்சிடலாம். அது ஒரு சைடு நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சில தேங்காய் ஊற வச்சிருந்த புளி இப்போ நம்ம நல்லா வதக்கி வச்சிருந்ததையும் சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக சீரகம், ரெண்டு கருவேப்பிலை, கொஞ்சமாக பொடி உள்ளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இதோட மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்ததை இதோட சேர்த்துக்கிடலாம். சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் புளி தண்ணி இருக்குமா அதையும் கொஞ்சம் ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புளி தண்ணி ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸி சாரில் கொஞ்சமாக மசாலாலாம் இருக்கும், அதிலையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி இதோட ஊற்றிக்கிடலாம். ஊற்றி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லாவே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் புளிக்கறி மசாலா இதோட சேர்த்துக்கிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொதிக்க விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்களா தெரியும், சூப்பராகவே கிரேவி ரெடியாகி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருந்த மீனை ஒன்று ஒன்றா அந்த கிரேவிக்குள்ளே சேர்த்துடலாம். ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கணும்லாம் அவசியம் இல்லை, ஆல்ரெடி நம்ம பொறிச்சு தான் உள்ளே சேர்த்துருக்கோம். அந்த கிரேவியில் முங்குத அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ கிரேவியில் ஒரு சைடு நல்லா முங்குனதும் இப்போ ஒரு சைடு திருப்பி விட்டுக்கிடலாம். நல்லா கிரேவியில் முங்குத அளவுக்கு அந்த மீனை நம்ம நல்லா திருப்பி விட்டுக்கிடணும். இந்த மாதிரி எல்லா மீனையுமே இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அந்த கிரேவியில் இருந்தால் மட்டும் போதும். ஃபைனலாக 2 மல்லியில் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே காரசரமான மீன் சம்பல் சூப்பராகவே ரெடி ஆகிருச்சு. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.